வெல்கம் டு ஜெர்லின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான ஒரு சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து தக்காளி இல்லாமல் செய்த சட்னிங்க இனிமேல் நம்ம சேனலில் தக்காளி இல்லாமல் ரெசிபிஸ் தான் நிறையா வரப்போகுது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க நம்ம இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது வந்து நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக கருப்பு உளுந்தில் தான் இந்த சட்னி செய்யணும் வெள்ளை உளுந்துல செஞ்சால் இருக்காது நாலு டீஸ்பூன் கருப்பு உளுந்து அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் மல்லி விதை அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது காய்ச்சி மிளகா ஏழு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இப்போது தேங்காய் சில்லு எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சாறு தேங்காய் சில்லு அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு பெருசாக ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு தேவிக்கேற்ப வச்சுருக்கேன் ரெண்டு பல் பூண்டு வச்சுருக்கேன் இது தாங்க இந்த சட்னிக்கு வாங்க அடுத்து அடுத்தது பார்ப்போம் இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு இந்த சட்னி நம்ம மல்லி விதையெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்பவும் நல்லது காலத்துக்கு வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க இது பொன்னிறமாக வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வரத்துக்கு முன்னாடி நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கருப்பு உளுந்தில் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அது டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ரொம்பவும் நிறையா எடுத்துக்கோங்க நம்ம வந்து நம்ம சாப்பிட்ல இப்போயாச்சும் நிறையா கருப்பு உளுந்து சாப்பிடணும் இது எலும்பு தேய்மானம் ஆர்த்திக்ஸுன்ற நோயினுடைய எலும்பு தேய்மானம் வந்து வராமல் காக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த எலும்பு தேய்மான பிரச்சனைக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு வரணும் இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம வந்து கொத்தமல்லி காஞ்ச மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கட்டுங்க இந்த கருப்பு உளுந்து வந்து ரத்த சோகை வராமல் அதிக தன்மை இது வந்து செரிமான தன்மையை வந்து அதிகரித்து செரிமானத்தை நம்ம உடலுக்கு வந்து கொண்டு வருதுங்க அதனால் கண்டிப்பாக கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் வடை கூட நம்ம கருப்பு உளுந்தில் சுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லதுங்க வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து ரொம்பவும் நல்லது நரம்பு பிரச்சனைக்கும் இது ரொம்ப நல்லது இந்த அடிபடுது இல்லைங்க கை காலில் அடிப்படுது சைக்கிள் ஓட்டக்குள்ளே அடிபடுறக்குள்ளே இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி புண்ணு வருது இல்லையா ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நனைஞ்சு ஒரு புண்ணு வருது இல்லையா அப்போது வந்து நிறைய கரு கருப்பு உளுந்து வந்து நிறைய சேர்க்க சொல்கிறாங்க அப்போ வந்து எலும்புகளுக்கு வந்து ஒரு வலு கொடுக்குதுங்க நரம்பு சம்மந்தமான நோய்களுக்கு ஒரு வ வலு கொடுக்குது ஸோ அதனால் வலுமையான இந்த கருப்பு உளுந்தை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த க இப்போ இந்த தேங்காய் பூண்டு இஞ்சி கருவேப்பலை கொத்தமல்லி இதெல்லாம் செய்கிறக்குள்ள ஒரு வாசனை கொடுக்குது இந்த சட்னிக்கு ரொம்பவும் பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கக்குள்ளே அப்போ சாப்பிடக்குள்ளே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து சின்ன வெங்காயமும் தேங்காயும் இப்போ இது நல்லா லைட்டாக வதக்கினாவே போதும் நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை அதே எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம இதுக்கு என்ன ஊற்றணும்னு தேவையும் இல்லைங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு தேவைக்கேற்ப அரைச்சிக்கோங்க இது ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி தாங்க தக்காளி இல்லாத சட்னியாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு சட்னிங்க இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இது கூடவே சின்னதாக ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன் புளி போடலனாலும் ஒன்றும் இல்லை புளி போட்டால் கொஞ்சம் சுவையை தூக்கி தரும் இப்போ இதை எல்லாத்தையும் ஆறுன பிறகு நான் அரைச்சிட்டு போகிறேன் அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அது கூடவே நான் தாளிச்சும் கொட்டிக்கிறேன் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளித்து கொட்டியாச்சு பாருங்கள் இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது தாளிக்கக்குள்ளே நல்ல எண்ணெயில் வச்சு தாளிங்க நல்லா மனம் தரும் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை இதெல்லாம் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது காரசாரமான ஒரு சட்னி தாங்க தக்காளி இல்லாத காரசாரமான ஒரு சட்னி நல்லா இருந்துச்சு இஞ்சி காரமும் நல்லா இருந்துச்சு அது மாதிரி வர காரமும் சேரக்குள்ள ரொம்பவும் நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி தோசையோ இட்லியோ தா சப்பாத்தியோ இது கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்குங்க ஓகே நம்ம சேனலில் தக்காளி இல்லாமல் இனிமேல் ரெசிபி தான் வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வீடியோவோட ஒரு நல்ல வீடியோடு வரேன் பாய்